பாரதி ஜனதா கூட்டணியின் பிரதம வேட்பாளராக நரேந்திர மோடி நாளை நடைபெறும் கட்சியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் அறிவிக்கப்பட தகவல்கள் கூறுகின்றன இதற்கிடையே அவர் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சி நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மோடியை காண முன்பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாயிரமாக உயர்ந்துள்ளது நாடாளுமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு நடக்கவிருந்தாலும் இப்போதே அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தலுக்கான நடவடிக்கைகளில் இறங்கிவிட்டன பாஜக சார்பில் பிரதம வேட்பாளராக நரேந்திர மோடியின் பெயரை விரைவில் அறிவிக்க வேண்டுமென்று மோடியின் ஆதரவாளர்கள் ராஜ்நாத் சிங்கே வலியுறுத்தி வருகின்றனர் இந்த நிலையில் பிரதமர் வேட்பாளர் யார் என்பதை இந்த ஆண்டு நடக்கவிருக்கும் ஐந்து மாநில தேர்தல்கள் முடிந்த பின் முடிவு செய்து அறிவிக்கலாம் என்று மூத்த தலைவர்கள் அத்வானி சுஷ்மா சுவராஜ் போன்றவர்கள் ராஜ்நாத் சிங்கிடம் கூறி வருகின்றனர் இதற்கிடையில் பாஜக நாடாளுமன்ற குழு கூட்டம் நாளை டெல்லி நடக்கிறது இந்த கூட்டத்தில் பிரதம வேட்பாளராக மோடியின் பெயர் அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஒருவேளை நாளை அறிவிக்கப்படவில்லை என்றால் வரும் திங்கட்கிழமை மோடியின் பெயர் அறிவிக்கப்பட வாய்ப்பு உள்ளது என்று டெல்லி தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அவர் இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் மோடியை காண முன்பதிவு செய்தவர்களின் எண்ணிக்கை அறுபதாயிரமாக உயர்ந்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது